ஈழத்தமிழர் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளான இன்று முள்ளிவாய்க்காலில் அமைந்துள்ள நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நினைவேந்தலை மேற்கொண்டார்கள். முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தலைமையில் இன்று அதிகாலை நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் காலை 10:30 முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில் இறுதிச்சுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவர் பொதுச்சுடரை ஏற்றி வைத்தார். அங்கு திரண்டிருந்த ஏனையூரும் சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். அங்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் இன்று காலை நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. யாழ் பல்கலைக்கழகத்தில் நினைவு தூவியில் இடம்பெற்ற நினைவேந்தலில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இன பேதமின்றி கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழகத்தில் தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்று மாலை பழ நெடுமாறன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றது. கனடா உட்பட புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை நினைவேந்தல் உடற்பயிற்சியுடன் கடைபிடிக்கப்படுகின்றது. இன்று மாலை 6:00 அனைத்து ஆலயங்களிலும் மணியொலி எழுப்பி நினைவேந்தல் இடம்பெற வேண்டுமென முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு கோரிக்கை விடுத்திருந்தது. காலிமுகத்திடலிலும் கோட்டா கோகம போராட்டம் இடம்பெறும் பகுதியில் இன்று சுடரேற்றி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழர்கள் ஆகியோரோடு சிங்கள மக்கள், மதத்தலைவர்கள் ஆகியோரும் சுடரேற்றப்பட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி அங்கும் வழங்கப்பட்டது. வழமையாக யுத்த வெற்றி கொண்டாட்டம் பாரிய அளவில் இடம்பெறும் காலிமுகத்திடலில் இம்முறை யுத்த வெற்றியை கொண்டாடும் எந்த நிகழ்வும் இடம்பெறவில்லை. அத்தோடு யுத்த வெற்றியை கொண்டாடும் எந்தவொரு நிகழ்வும் இன்று இடம்பெறுவதாக செய்தியும் வெளியாகவில்லை. 70 ஆண்டுகால பேரினவாத அரசியலின் விளைவே இலங்கையில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சீர்குலைவு என்று முள்ளிவாய்க்காலில் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நினைவு கூறுவதற்கான உரிமையை யாரும் தடுக்க முடியாது என்றும், தமிழின படுகொலைக்கு சர்வதேச விசாரணை தேவை என்றும், தமிழர் தேசம் சிங்கள பௌத்தமயமாக்கப்படுவதும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், வடக்கு கிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும், தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர்கள் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவார்கள் என்பதனை உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு காண்பிக்கும் நாள் இது என்றும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு வெளியிட்ட முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு கிழக்கைச் சேர்ந்த குடிசார் அமைப்புகள் தயாரித்து அனுப்பிய மற்றொரு அறிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் இன்று நாடாளுமன்றத்தில் வாசித்தார். தமிழின படுகொலை நினைவேந்தல் தின அறிக்கை May 18, 2022 ஆகிய இன்றைய நாளில் இலங்கையின் வடக்கு கிழக்கை சார்ந்த போரினால் பாதிக்கப்பட்ட கிராமிய மட்ட மக்கள், கிராம மட்ட சிவில் அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஆன நாங்கள் அனைவரும் போரினால் கொல்லப்பட்ட எமது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நாட்டின் இனமான வடக்கு கிழக்கு தமிழர்களான எங்கள் மீது அரசினால் ஏவப்பட்ட கொடூர யுத்தத்தை 3 சதாப்தங்களாக அனுபவித்தோம். 2009 போரின் இறுதிக்கட்டத்தில் தொடர்ச்சியான செல்வீச்சுகள் மற்றும் வான் தாக்குதல்களின் காரணமாக பச்சிளம் பாலகர்கள், கற்பிணி தாய்மார்கள், முதியவர்கள் அடங்கலாக பொதுமக்கள் பலரும் கொல்லப்பட்டனர். சிவிலியன் இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தாக்குதல் நடத்தப்படாது என அறிவிக்கப்பட்ட வலயத்துக்குள் இருந்த மக்கள் மீது இலங்கை அரசு இரசாயன குண்டுகளையும் கனரக ஆயுதங்களையும் பிரயோகித்தது. ஆதாரங்களுக்கு அமைய இறுதி யுத்தத்தின் போது 40,000 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 1,000 கணக்கானோர் படுகாயமடைந்தனர். உடல் உறுப்புகளை இழந்தனர். பலர் இன்னும் உடல்களில் செல் துண்டுகளுடனும் சன்னங்களுடனும் வாழ்ந்து வருகின்றனர். உணவும் மருந்தும் வளங்களும் தடைப்பட்டதால் பசியும் பட்டினியும் வியாபித்திருந்தது. மக்களுக்கு உப்பில்லாத கஞ்சிதான் வழங்கப்பட்டது. கஞ்சி வழங்கும் இடத்திற்கு சென்ற பிள்ளைகள் செல் தாக்குதலுக்கு ஆளானார்கள். உணவுப் பொருட்கள் பெற்றுக்கொள்ள வரிசையில் நின்ற பெண்கள், கற்பிணி பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் மீது வான் தாக்குதல் நடத்தப்பட்டது. மக்கள் தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடும்போது கொல்லப்பட்ட தமது உறவுகளின் உடல்களை அப்படியே விட்டு செல்ல நேரிட்டது.
போரின் இறுதியில் ஆயிரக்கணக்கான இனம் ஆண்களும் பெண்களும் இராணுவத்தால் தடுத்து வைக்கப்பட்டனர். தமது பிள்ளைகளை திரும்பி அனுப்புவார்கள் என்னும் நம்பிக்கையில் மக்கள் தமது பிள்ளைகளை இலங்கை இராணுவத்திடம் ஒப்படைத்தனர். எனினும் சரணடைந்த கைது செய்யப்பட்ட பலர் இன்னும் திரும்பி வராததுடன் அவர்கள் எங்குள்ளார்கள் என்பதும் தெரியாது. தமிழ் சமூகம் இன்னும் கூட்டு துன்புறுத்தலை கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகம் கூட்டாக அனுபவித்த துன்பங்களுக்கும் இறுதியுத்தத்தில் 40,000 மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டதும் ஒரு இனப்படுகொலையாக இன்னும் சர்வதேச சமூகத்திலோ பின்னர் வந்த இலங்கை அரசாங்கத்தினாலோ ஏற்று அங்கீகரிக்கவில்லை. எனவே தமிழின படுகொலை நடைபெற்றதை ஏற்று அங்கீகரிக்குமாறு நாம் சர்வதேச சமூகத்தையும் இலங்கை அரசையும் கோருகின்றோம். முதலாவதாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான அரசியல் தீர்வு வழங்க வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். நீதி வழங்கப்பட வேண்டும். போர் குற்றங்களுக்கு இலங்கை அரசு பொறுப்பு கூறல் வேண்டும். அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் உடன் விடுவிக்க வேண்டும். வடக்கு கிழக்கில் இராணுவ மயமாக்கலை முடிவுறுத்தல், அனைத்து வகையான காணி அபகரிப்புகளையும் உடன் நிறுத்த வேண்டும். சிறுபான்மை மக்களின் மத கலாச்சார ஸ்தலங்களை ஆக்கிரமிப்பதை உடன் நிறுத்த வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும். இப்படிக்கு சமூக மட்ட அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள், மீனவ மற்றும் விவசாய சங்கங்கள், சிவில் சமூக அமைப்புகள், அனுசரணை, வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு, 18 May 2022.